ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சுண்டைக்காய் பிடிக்காதா? இந்த வீடியோ பார்த்தா தினமும் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சுடுவீங்க. சுண்டைக்காய் வத்த குழம்பு என்று சொன்னால் யாருக்கு தான் நாக்கில் எச்சில் ஊறாது? ஆனால் குழம்புல இருக்கும் சுண்டைக்காயை தான் முதல்ல வெளியே எடுத்து தூக்கி எறிவோம். ஆனால் அந்த சுண்டைக்காய்க்கு உள்ள எவ்வளவு சத்துக்கள் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? தெரிந்தால் தினமும் சுண்டைக்காயை கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. ஊட்டச்சத்துக்கள். சுண்டைக்காயில மிக அதிக அளவுல வைட்டமின் பி, வைட்டமின் சி ஆகியவை அதிகமாக இருக்கு. 100 கிராம் சுண்டைக்காயில கிட்டத்தட்ட 22.5 கிராம் அளவுக்கு இரும்பு சத்தும், 390 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியமும், 180 மில்லிகிராமுக்கு பாஸ்பரஸும் நிறைந்திருக்கு. வயிற்றுக்கோளாறு. சுண்டைக்காய் வயிற்றில் உள்ள புழுக்களை அழிக்கும் தன்மை கொண்டது. மூலத்தின் மூலம் ஏற்படுகிற வலி, கடுப்பு, மூலச்சூடு மற்றும் வயிறு சம்பந்தப்பட்ட வயிற்று கோளாறுகளை நீக்கும் தன்மை கொண்டது. காய்ச்சல். காய்ச்சல் இருக்கும் பொழுது சுண்டைக்காய் சாப்பிடுவது உடலுக்கு மிகவும் நல்லது. காய்ச்சல் நேரத்துல சுண்டைக்காயை சேர்த்து கொள்வதன் மூலமா இரத்த வெள்ளை அணுக்களை அதிகரிக்க செய்யும். உடல்ல உண்டாகிற காயங்களையும் புண்களையும் ஆட்டுகின்ற குணமும் இந்த சுண்டைக்காய்க்கு உண்டு. வாய்வு பிடிப்பு உள்ளவர்கள் அடிக்கடி இந்த சுண்டைக்காயை சேர்த்து கொள்வது நல்லது. குழந்தைகளுக்கு. குழந்தைகளுக்கு பொதுவா இருக்கும் பிரச்சனை என்னன்னா அது ஊட்டச்சத்து குறைபாடு பிரச்சனை தான். சிறு வயதுல இருந்தே குழந்தைகளுக்கு உணவுல சுண்டைக்காயை சேர்த்து கொள்ள வேண்டும். சுண்டைக்காயை மாதத்துக்கு 2 முறையாவது குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தா வயிற்று புழுக்கள் போன்ற பிரச்சனை எதுவும் இருக்காது. ஆஸ்துமா. ஆஸ்துமா, வறட்டு இருமல், நாள்பட்ட நெஞ்சு சளி போன்ற தொந்தரவுகள் இருக்கின்றவர்கள் தினமும் 20 சுண்டைக்காய் வற்றலாம் நல்ல நீல வறுத்து சாப்பிட்டு வர வேண்டும். இதை சில வாரங்கள் தொடர்ந்து செய்து வந்தாலே போதும், தீராத ஆஸ்துமாவுக்கு கட்டுக்குள்ள வந்துவிடும். மூலம். மூலம் இருப்பவர்கள் கடுப்பு ஏற்படும். மூலச்சூடு மற்றும் வயிற்று கோளாறுகளுக்கு சுண்டைக்காய் சிறந்த மருந்தா பயன்படும். மூல நோய் இருப்பவர்கள் வாரத்துக்கு 3 நாட்கள் சுண்டைக்காயை நெய்யில வதக்கி சாப்பிட்டா கடுப்பு நீங்கும். மூலத்தால உண்டாகும் இரத்த கசிவும் நின்று போகும். புளித்த ஏப்பம், உடல் சோறு ஆகியவையும் பறந்து போயிடும். கல்லீரல். சுண்டைக்காய் வற்றல் சூரணம் என்ற நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். அதை 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து தினமும் மோர்ல கலந்து குடித்து வந்தா வயிறு சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்து போகும். சிறுநீரை பெருக்கும் ஆற்றலை கொண்டது. கல்லீரல் மற்றும் மண்ணீரல்ல சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கும். இரத்த சர்க்கரை. சுண்டைக்காயில கசப்பு தன்மை அதிகமா இருப்பதால இரத்த சுத்திகரிப்பு படுவதோ உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கப்படுத்துது. ரத்தத்தில் உள்ள சர்க்கரையினோட அளவை கட்டுக்குள்ள வைத்திருக்க உதவுது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.